ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோலேயே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கண்டிப்பாக கிளியராக சொல்லியிருக்கணும். பட் அது வந்து ஒரு லேப்டாப்பை எப்படி வாங்கிறது அப்படின்றதுக்கான ஒரு கைடு வீடியோ தான். ஸோ அந்த கைடட் வீடியோவில் நம்ம அதோட டிமெரிட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. அண்ட் வாங்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் நான் வேணாம் வாங்காதீங்கன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுக்காக செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் என்னென்னா என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது நம்ம லேப்டாப்ஸ் வாங்கினா, அண்ட் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிறது ட்ராபேக்ஸ். ஸோ ட்ராபேக்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாமே நான் உங்ககிட்ட கிளியராக சொல்லணும். அண்ட் அதையும் சொல்லிடுறேன், அது என்னோடய கடமை. ஸோ சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ரிப்பேரோ இல்லைனா எதனா ஆச்சுன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய சர்வீஸ் காஸ்ட். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பைக் வாங்குறோம்னா நான் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத செக் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ என்கிட்ட காசு இருக்குன்றதுக்கோசம் ஒரு 60,000 ₹70,000 கொடுத்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஆர் ஒரு ஓரளவுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பை வாங்கிட்டு அண்ட் அது காஸ்ட் வைஸில் சர்வீஸ் கொடுக்கும் போது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும், அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஏதோ சம்திங் சரியாக தெரியல அப்படின்னா 10,000 அப்படின்வாங்க. அண்ட் ஒரு சின்ன ரேம் மாற்ற வேண்டியது இருக்குது, இல்லை எதுவும்னா நீங்கள் கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் இஷ்யூ பண்ணுறீங்கனாலோ, இல்லை அது அந்த கம்பெனியை டீல் பண்ணக்கூடிய டீலர்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் 10,000 அப்படின்னு ஒரு பட்ஜெட்டை வந்து போட்டு தீட்டி தள்ளுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாத பட்சத்தில் மட்டும் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு எப்பயுமே போங்க. ஏன்னா நம்ம ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை ஆசைப்பட்டு வாங்கிடுறோம், பட் அதுக்கான செலவு வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், லேப்டாப்ஸ் வந்து டெஸ்க்டாப் அதாவது பிசிஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லோ தான், ஸ்லோவர் வெர்ஷனாக தான் இருக்க முடியும். அண்ட் ஸ்லோவர் வெர்ஷன் தான் இப்போதைக்கு ரியாலிட்டியில். எதுக்காகனா கம்ப்யூட்டருக்கு பார்த்த வரைக்கும், அதாவது பிசியை நான் சொல்கிறேன், பிசி அண்ட் டெஸ்க்டாப் நம்ம யூஸ் பண்ணுற பிசிஸை சொல்கிறேன், அதில் வந்து ஸ்டேபிளான ஒரு பவர் சப்ளைஸ் இருக்கும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரை எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லை எப்படி மாடிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, அதோட ஒரு ஃபுல் கிளாக் ஸ்பீடில் ஒர்க் ஆகிற மாதிரி, அதோட ஃபுல் பொட்டென்ஷியலை நம்மளுக்கு வெளியில் கொடுக்குற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் அதை கிரியேட் பண்ணுவாங்க. ஆரல்ஸ் இந்த லேப்டாப் சிச்சுவேஷனில் வந்து அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபார்மே அதுதான், பேட்டரிஸ் வந்து அதிக நேரம் நிற்கணுன்றதுக்காக மிச்சம் இருக்க பர்ஃபார்மன்ஸை டவுன் பண்ணுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயம். அண்ட் இது கூட நான் சொன்னது தான், ப்ராசஸஸை வந்து கண்டிப்பாக கட் டவுன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு i7 10th gen வந்து கிட்டத்தட்ட லேப்டாப்பில் போட்டால் 5.926 கிளாக் ஸ்பீடில் ரன் ஆக முடியும் அப்படின்னா, அதுவே அதே இது வந்து லேப்டாப்ஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் போது கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் எஃபிஷியன்சியாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும் போது 5 ரீச் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. வேறல்ஸ் இதில் வந்து கோர் கம்மியாக இருக்கும். எதனாலனா குவாட் கோர் இல்லை எக்ஸா கோர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்டோ கோர் வந்து நிறைய லேப்டாப்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் அந்த கொடுத்தா அந்த சிப்செட் அண்ட் ரொம்ப பவரை வந்து அதை அப்சர்வ் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப பவர் அதை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அப்சர்வேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் பேட்டரி டிசப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பிசிஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும் வேரல்ஸ் இந்த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ்ல சொல்றேன், போர்ட்டபிலிட்டிக்கு நான் சொல்ல வரல ஆக்சுவலா. இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது கூடவே நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் சர்வீஸ் காஸ்ட், அப்பா இத கண்டிப்பா சொல்லி ஆகணும். சர்வீஸ் காஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா லேப்டாப்ஸ்ல வந்து தாறு மாறா இருக்குங்க. அதாவது ஹிஞ்சஸ் வந்து, அதாவது நீங்க ஒரு 10,000 ₹20,000 ஒரு லேப்டாப் வாங்கினாலோ அதில் இருக்கக்கூடிய அந்த மூடி திறக்கிற ஹிஞ்சஸ் உடஞ்சதுன்னா கூட மினிமம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரிஜினல் டீலர் கிட்ட கொடுத்தீங்கன்னா 5,000 ₹6,000 வாங்குவாங்க. என்னடா அந்த ஜஸ்ட் லாக் பண்ணி மூடுற ஹிஞ்சஸ்க்கு வந்து அவ்வளோ ரேட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பார்ட் அதில் அடிபட்டுச்சுன்னா கூட அது கூட இருக்க பேரலாக இருக்க எல்லா பார்ட்டியும் செக் பண்ணுவாங்க அண்ட் நிறைய பார்ட்ஸை மாற்றவும் செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக சர்வீஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அண்ட் இருக்கிறது எல்லாமே சின்ன ப்ராடக்ட்ஸ் இல்லையா, சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ
அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் அதோட இதெல்லாம் திங்ஸ்ல ஈஸியாக கிடைச்சிட்டோம், ஈஸியாக கிடைச்சிரும். ஆனாலும் இருந்தாலும் அவங்களோட அதை ஒர்க் பண்ணுறதுக்கான சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக வாங்குவாங்க. ஸோ லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், லக்ஸீரியஸாக இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு கூட இன்னும் சில விஷயம் என்னென்னா, வாங்கியதான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். என்னென்னா, லேப்டாப்ஸ் இப்போ நான் வாங்கி தான் பார்க்கணும், எனக்கு வேறு வழியில் என்ன, நான் ஸ்டூடெண்ட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி போர்ட்டபிலிட்டி எனக்கு ரொம்ப இப்போ அவசியமாக இருக்குன்ற சமயத்தில் வாரண்டி பீரியட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் வாங்கும் போதே அதை பண்ணால் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வாரண்டி அப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட், அதாவது எப்படியும் ஒரு 1 or 2 இயர்ஸ் கொடுப்பாங்க, மேபி பெரிய கம்பெனிஸ்லாம் 3 இயர்ஸே கூட கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அப்போ அந்த டைமில் நீங்கள் வாங்கும் போது, இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வாரண்டி பீரியட் வேணும், எனக்கு ஒரு 5 or 6 வருஷத்துக்கு வாரண்டி பீரியட் வேணும்ட்டு கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு அதை வாங்குங்க. ஏன்னா ஃபோன் வாங்கும் போது கூட நம்ம நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னென்னா, வாரண்டி பீரியடு அது எக்ஸ்ட்ராலாம் காசு தர முடியாது போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற மைண்ட் செட் தான் இருப்பாங்க. அண்ட் பட் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, மெயினாக லேப்டாப்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா வாரண்டி பீரியடை தார்மாராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன சுச்சுவேஷன் இருக்க போகிறதுன்னு தெரியாது, ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 3 or 4 வருஷத்தில் உங்களால் புது ப்ராடக்ட்டுக்கு அப்கிரேட் ஆக முடியாமல் கூட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பக்ஸ் அண்ட் இஷ்யூஸை வந்து அந்த வாரண்டியை கிளைம் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு, அண்ட் அது கூட வந்து எக்ஸ்ட்ரா சில ஹார்ட்வேர்ஸை நீங்கள் மாற்றிட்டு, அதாவது உங்கள் ஓன்லேயே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தி ஒரு புது டிவைஸோட நீடே இல்லாமல் நீங்கள் உங்கள் பழைய டிவைஸில் ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும், அண்ட் அதை பாசிபிளாக பண்ண முடியும். அதுதான் இப்போ நானும் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்களில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாரண்டியை ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வாங்கும் போது வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% அவங்க லெஸ் பண்ணி கூட உங்களுக்கு வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கான ப்ரைஸை லெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய கம்பெனிஸ் அதை பண்ணுறாங்க. இயர்லி 70% வரைக்கும் வாரண்டியோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கும் போதே அதை பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டான சாய்ஸ். கூட வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோ நான் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு மெயின் ரீசன், அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் மறக்காமல் ஃபஸ்ட்டு பாருங்கள். எதுக்காகனா, அது உங்கள் நல்லதுக்காக தான் நான் போட்டேன். உங்களுக்கான ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தான் தெரியும், அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதுக்காகன்னா, இது நான் நிறைய பேருக்கு சொல்கிறது கிடையாது, பட் எதுக்காக இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, லேப்டாப்ஸ் ஆர் கேஜெட்ஸ் வந்து ஒருத்தரோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது, பிஸ்னஸ் யூஸ்க்கும் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம பர்சனல் அண்ட் பிஸ்னஸ்ன்ற மாதிரி நம்ம வந்து அதை ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு டூலாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவை, எது இதெல்லாம் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது நான் வந்து அதிகமாக கேம் விளையாட போகிறதே கிடையாது, நான் வந்து அதிகமான சாஃப்ட்வேர்ஸை வந்து அதில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோட சாஃப்ட்வேரோட இது பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் மேட் லேப்லாம் யூஸ் பண்ணும்போது என் லேப்டாப் சுத்தமாக படுத்துடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும் போது நான் வந்து கொஞ்சம் கேமிங் டைப் ஆஃப் லேப்டாப்பை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எதனால்னா, ப்ரொஃபஷனல் லேப்டாப்ஸால் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியாது, ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்படும். இதுவே கேமிங் லேப்டாப்ஸ்னால் அதோட பர்பஸ் வேறு, ஆக்சுவலாக அதோட யூசேஜஸ்ன்றது வேறு. பட் இருந்தாலும் அதை நம்ம எப்படி மாற்றி நம்மளுக்காக அடாப்ட் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக இப்போது நான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் அந்த லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன தெரியும்னா, இவன் ஒரு கேமர்ரா, இவன் இன்டென்சிவாக கேம் விளையாடுவான் போலது, அதனால ஒரு கேமிங் லேப்டாப் வச்சுருப்பான் அப்படின்ற சாய்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் பர்பஸ் எப்படி இருக்கும்னா அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த லாஸ்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணுன்றதை நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு டிராபேக்ஸ் செக்ஷன்றதை விட்டுட்டு ஒரு லேப்டாப்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் அண்ட் இதெல்லாம் நீங்கள் அப்படி வாங்கினதுக்கப்புறமும் செய்கிற தவறுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தா உங்களோட பர்ச்சேஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு பையாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும், உங்கள் ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அண்டில் தட், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் அமலாம். இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் சைனிங் ஆஃப். பை பை.